சென்னையில் ஓஎல்எக்ஸ் ஸ்தலத்தை பார்த்து உயரக பைக்கை வாங்க வந்ததாக கூறி வீட்டில் இருந்து அதனை திருடிச் சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். அண்ணாநகரைச் சேர்ந்த சுல்ஃபி கராலி என்பவர் 2017 14 லட்சம் ரூபாய்க்கு வாங்கிய கவசாக்கியின் நிஞ்சா 1000cc உயர்ரக பைக்கை 8 லட்சம் ரூபாய்க்கு விற்பதாக 2 நாட்களுக்கு முன் ஓஎல்எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இதனை பார்த்த ஒருவர் அதனை வாங்க விரும்புவதாக கூறி நேற்று சுல்ஃபியின் வீட்டிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. சுல்ஃபி இல்லாத போது அந்நபர் வீட்டிற்கு சென்ற நிலையில் அந்த பைக்கை ஓட்டி பார்க்க வேண்டும் என சுல்ஃபியிடம் தொலைபேசியில் கேட்டதாக சொல்லப்படுகிறது. அதற்கு அவர் மறுத்த நிலையில் வீட்டின் முன் சாலையில் அதனை ஸ்டார்ட் செய்து மட்டும் பார்த்து கொள்ளலாம் என கூறியதாக தெரிகிறது. இதையடுத்து சுல்ஃபி வீட்டின் பணியாட்கள் முன் பைக்கை ஸ்டார்ட் செய்து பார்ப்பது போல் நடித்த அந்நபர் திடீர் என பைக்குடன் தப்பிச் சென்றார்.